ஸ்ரீமான் வெங்கடநாதாரியஃ கவிநாதீஹி வேதாந்தாச்சார்யவர்யோ வேதந்தத்தாம் ததாபதி யஸ்யவாஞ்ச்ருத்யபர்யந்தாய திநாதசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விசுத்தவிஜானகணஸ்வரூபம் விஜானவிஸ்ராணம் பத்ததீர்த்தம் தயாநிதிம் தேஹபரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. மாதா தேவி ஸ்தமதி பகவான் வாசுதேவஃ பிதாமே ஜாதஸ்தோஹம் ஜனனி வயோ ஏகலக்ஷ்யம் தயாயாஹ தத்தோஹோ யுஷ்மத் பரிஜனதயா தேசிகைரப்ய தத்துவம் கிந்தே புஜ பிரியமிதி கிள ஸ்மர வக்ரா விபாசி. ஸ்ரீவத்சதிர்ஹமிஸ்ரேபியா நம உக்திமதீமஹே யதுக்தயஹ த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஆழ்வானுடைய சிவைக்கும் புத்தகத்துல 79வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பிராட்டி பெருமாளோடு சேர்ந்து இருக்கிற பெருமையை இப்பொழுது அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இதற்கு முன் ஸ்லோகத்திலையும் எக்கிஞ்சித் உஜ்வலிதமிதம் எதுபாக்கியாகவும் சௌந்தர்யம் ரத்தி என் மகிமாம்ச லேசா நாம்னைவ யாம் ஸ்ரியமுசந்தி யதீய தாமத்வாம் ஆமனந்தி யதமான சித்தி என்று சொல்றார். யதமான சித்தி யோகிகளுடைய சித்தியாக பிராட்டி இருந்திருக்கா. அந்த பிராட்டியும் தேவதையும் சேர்ந்து நான் கைங்கரியம் பண்ணி அது மூலமா சத்தை பரவணும் என்று பிரார்த்தனை பண்ற. லோகத்துல எதெல்லாம் பிரகாசத்தோடு இருந்துருக்கோ, லோகத்துல எந்த ஒரு வஸ்துவெல்லாம் மங்களமானதுன்னு சொல்லப்படுகின்றதோ எல்லாமே பிராட்டியினுடைய திருநாமத்தை கொண்டுதான் சொல்லப்படுகிறது. அழகு வளர்ச்சி என்று சொல்வதெல்லாம் கூட, செல்வம் என்று சொல்வதெல்லாம் கூட அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால ஏற்படுறது. அந்த பிராட்டிய வேற எந்த பேரால சொல்றதை காட்டிலும் ஸ்ரீன்னு சொல்றதே ரொம்பவும் உகந்ததாக இருந்திருக்கு. இப்படி அந்த பிராட்டி வாசம் பண்ற இடம், நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் எம்பெருமானுடைய திருமார்பு. அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய கடாட்சம் வந்ததுன்னாக்க அதுவே ஜென்ம சாஃபல்யம் என்றெல்லாம் போன ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். யாவை துவயாபியுததி மந்தன யத்னலப்யா யாந்தர்ஹிதேதி ஜகதுன்மதனோத்யதோ பூஹும் யாச பிரதிக்ஷணமபூர்வரசானுபந்தைஹி பாவைஹி பவந்தம் அபிநந்தயதே சதைவ. இந்த பிராட்டி நம்மள மாதிரி இருக்கிற சேத்தனர்களை மாத்திரம் சந்தோஷிப்பிக்கிறவள் அல்ல, பெருமாளுக்கே சந்தோஷத்தை கொடுக்கிறவள். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்களை மாறுதா, நான் உம்மை விட்டு ஒரு கணம் கூட போக மாட்டேன்னு சொல்லி சொல்றார் அந்த பிராட்டி. அந்த பிராட்டி சில சமயங்கள்ல சில அபிநயம் பண்றார். இந்த அபிநயம் என்ன அப்படின்னு கேட்டா பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அபிநயம். அந்த மாதிரி அபிநயம் பண்ணச்சே பெருமாளுக்கு நேரக்கூடிய ஒரு நிலைமைய இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் ஆழ்வான்.
ஒரு கால விசேஷத்துல துர்வாச மகரிஷி பித்தனை போல எல்லா இடத்துலையும் சஞ்சரிச்சுட்டு இருக்க, அப்ப ஒரு காட்டுக்கு போற, அந்த காட்டுல ஒரு பெண்மணி ஒரு புஷ்பத்தை கையில வச்சுண்டு அந்த அது மூலமாக அந்த காடு முழுக்க வாசிக்கிறது, அப்பேற்பட்ட புஷ்பத்தை வச்சுட்டு அவ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, தூர்வாச முகர்ஷி அவளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றாரு, இந்த புஷ்பத்தை எனக்கு கூட அப்படின்னு கேட்கிறேன். அந்த புஷ்பம் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால பெற்றது, பிராட்டியினுடைய அனுகிரகம் பெற்ற புஷ்பம் அது, அந்த மகாலட்சுமியினுடைய சாநித்தியம் இருக்கிற புஷ்பம் அது. அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு வர, அப்ப அது மிக உயர்ந்த ஒரு வஸ்துவா இருக்கிறபடினால மிக உயர்ந்த வஸ்துவை நாமளே வச்சுக்கூடாது, இது ராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகத்துல இருக்கிற இந்திரனுக்கு கொடுக்கணும்ட்டு கொடுக்குறேன். இந்திரன் கர்விஷ்டனாக இருந்துட்டு அந்த புஷ்பத்தை தான் உட்கார்ந்து இருக்கிற யானை மேல வைக்கிறான், இந்திரன் கழுத்துல போட்டுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை போய் யானை மேல வைக்கிறான். யானைக்கு இந்திரனுக்கு எவ்வளவு கர்வம் இருக்கோ அதுக்கு மேற்பட்ட கௌரவம் கர்வம் ஐராவதத்துக்கு இருக்குதான் யானைக்கு. சாதாரணமா கலெக்டருக்கு கௌரவம் இருக்கவும் இருக்காதோ, கலெக்டர் முன்னாடி போற அந்த டவாலி அவன் பெரிய ஒரு கர்வத்தோட இருப்பான். இதுதான் லோகத்துல பாக்குறது. இந்த யானை பதிகையால் அதை ஏற்று காலில் போட்டு மெரிச்சூர், அது பிராட்டியே மகாலட்சுமியே அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். அப்ப தூர்வாசர் சபிச்சுடுற, உன்னுடைய லோகத்துல ஸ்ரீயே இல்லாமல் போகட்டும் என்று பிராட்டியும் போய் சமுத்திரத்துல மறைஞ்சு விடுறார். இப்ப இந்த பிராட்டிய காணும், இந்த பிராட்டிக்காக பெருமாள் விஷ்ணுவாக அவதரிச்சு எவ்வளவுலாம் கட்டப்பட்டேர் அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. தவ பிரியன் தாம யதீய ஜன்மபூ என்பதாக சொல்லி சொன்னார். எம்பெருமானுடைய திருமார்பதம் பிராட்டி உகந்து வாசம் பண்ணக்கூடிய இடம் என்று அர்த்தம். அதுக்கு இந்த இடத்துல அந்த பிராட்டி காணும், அந்த பிராட்டியை தேடணும், அதுக்காக ஒரு அபிநயம் பண்றேன். இவங்களை காணாத மாதிரி ஒரு அபிநயம் பண்ணச்சே, யதபுதம் அம்போதிஹி அமந்தி அபந்திக்க, எந்த ஒரு பிராட்டிக்காக அம்போதிகி சமுத்திரமானது அமந்தி கடையப்பட்டதோ, அபந்திக்க அந்த அணை கட்டப்பட்டதோ என்று, அலை கடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ற இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து வச்சு அதை கொண்டுதான் ஆளவுந்தாரோ எதர்த்தம் அம்போதி ரமன் சபந்தித என்று சொல்லுகின்ற. இந்த அமிர்த மசனம் பண்ணச்சே பெருமாள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன்றத ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல ஒரு ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். உன்மூல்யாஹரமந்தராத்ரிமஹினாம் சம்சம்பதானாமுனா தோர்பிஹி சஞ்சலமாலிகைஷ்ச ததிநிர்மாதம் மதனாம்புதிம் மதானாம்புதிம் ஸ்ரீரங்கேஸ்வர சந்திரகௌஸ்துபம் சுபாபூர்வம் கிரகணேசிதே குர்வாணஸ்ய ஃபலே கிரஹிரிஹி
கமலாலபேன சர்வைஹி ஸ்ரமஹ. ஹே ஸ்ரீரங்கேஸ்வர ரங்கநாத மந்தராத்ரியம் மந்தரமலைய உன்மூல்ய எங்கேயோ மந்தரமலை இருந்துருக்கு. அந்த மந்தரமலையை மத்தாக ஆக்கிறதுக்காக அது வேறோட பேத்து வந்து அதை கொண்டு வந்து இங்க கொண்டு போடுற எங்க கிடப்பில ஆஹர உன்மூல்யாகரதம். அந்த மலைய அமுனா அகினா சம்பதான அந்த மந்தரமலைய வாசுகின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்புனால கட்டுற ஒரு சுத்து ரெண்டு சுத்து கடையிறதுக்காக அதை கட்டுறதும் பெருமாள் கட்டப்பட்டு பண்றா. சஞ்சல மாளிகை அம்புதி ததி நிர்மாண சம்மதான பெருமாள் தன்னுடைய தெருக்கைகளினால தையல் கடையிற மாதிரி கடையிலாம் ரெண்டு பக்கத்திலையும் பெருமாளே இருந்துட்டு அனுப்பிரவேசம் பண்ணி அந்த கஷீராப்திய கடையிலாம் பெருமாள். அது அந்த கடைக்கு பெருமாள் வனமாலை சாத்தின்னு இருக்கு. அந்த வனமாலை இப்படி அப்படியும் இப்படி அப்படியும் அசையறதான், அது ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். வேற்று வேற்று கொற்றதான் அவ்வளவு சிரமப்பட்டு கடையிறான். ஸ்ரீரங்கேஸ்வர சந்திர கௌஸ்துபசுதா பூர்வம் கிரகாணே சீதை. சந்திரன் கௌஸ்துபன் சுதர், இது சந்திரன் கௌஸ்துபமணி அமிர்தம் முதலியானவற்றை எல்லாம் நீரே கிரகிச்சேரான். இப்படி நேர் பண்றவருக்கு சர்வகாசிரமஹா எவ்வளவு பெரிய கஷ்டம் இது. எங்கேயோ இருக்கிற மந்திரமலையை கொண்டு வந்து போட வேண்டியது, அதை வாசுகியால பாம்பால பிடிச்சு கட்ட வேண்டியது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் புசு புசு நின்று விஷத்தை கக்கிறது, அந்த விஷத்தை கக்கிற பாம்புக்கு தலை பக்கத்துலயும் வால் பக்கத்துலயும் சட்டால் சட்டால்னு வாலால அடிக்கிறது. இப்படி வால் பக்கத்துலயும் இருந்துட்டு இவரே அந்த தமது திருக்கைகளால கடைகிற இப்படி கடைஞ்சி சந்திரன் சௌசுபத்தெல்லாம் அமிர்தமும் இதெல்லாம் வருது, அதெல்லாம் எடுக்கிறேன். இருந்தாலும் கூட இவ்வளவு கஷ்டமும் எப்பட போச்சு அப்படின்னா, கமலாலாபேன சர்வம் சிரமஹா சர்வஹா சிரமஹா. அந்த கமலாலாபேன பினாட்டியை பெறுவதனாலே சர்வசிரமஹா எல்லா சிரமம் எல்லாம் பலே கிரகி, பலே கிரகினா சபலமாயிடுச்சுன்னு அர்த்தம். இருக்கு அந்த பினாட்டி கிடைச்சிட்டா இவ்வளவு கஷ்டம் எதுவும் இவ்வளவு பட்ட கஷ்டம் இருக்கு, அது கஷ்டமாவே தெரியலையா. நாம ஒரு சிரமப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணோம்னாக்க அந்த காரியம் கணக்கு சபலமாயிடுச்சுனாக்க அந்த சிரமம் வந்து நமக்கு பெருசா தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலையும் மாயரும் குன்றம் ஒன்று மத்தாக மாசுண மதனோடு மதனோடும் அளவி பாயிரும் பௌவம் பகடு விண்டலர படுதிரை விசும்பிடை படர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்பன மயிரந்தோழால் அலைகடல் கடைந்தான் அரங்கமான நகர மருந்தானவனே. இதே ஸ்ரீரங்கேஸ்வரனுக்கே ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல பட்டர் ரங்கநாதன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் ஆழ்வார் காண்பித்து கொடுத்த வழி, அதே பதங்கள்
அங்கேயும் பகுவச்சனத்துல சொல்ற திருக்கைகளாலேன்னு, இங்க அநேக திருக்கைகளாலேன்றத வச்சுட்டு ஆயிரம் தோளால் அலை கடல் கடைந்தாம், ஆயிரம் தோளால் அலை கடல் கடைந்தான்னு சாதிக்கின்ற. அப்படி மாயிரும் குன்றம் ஒன்று மத்தாகன் மாசுண மதனுடும் அடவி பாயிரும் பம்பம் பகடு விண்டலரன் படுதிரை விசிம்பிடைப்படல. அது போய் அந்த திருவள்ளி சமுத்திர மதனம் பண்ற, அந்த சமுத்திர மதனம் பண்ணச்சே அந்த அப்படியே கடைகிறது, அந்த சேத சமுத்திரம் கடையிட்டு அந்த சிவலகெல்லாம் ஆகாச பரியத்திலும் போய் தரிக்கிறதாம், அப்படியே கொப்பளிக்கிறதாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலை. இது ஒரு திருக்கையால பண்ணல, இத ஆயிரம் திருக்கைகள் அநேகம் திருக்கைகளோட கூட தானே ரெண்டு பக்கமும் இருந்துட்டு பண்ணின. எப்படி இது எல்லாம் இவ்வளவு பெரிய காரியமும் சபலமானது எப்போ அப்படின்னு கேட்டாக்க, அந்த பெருமாள் பிராட்டிய பெற்றதுனாலதான் சபலமாச்சுன்னு சொல்லி சொல்ற. அததான் ஆழ்வான் யாவை தொயா பியுதி மந்தன எல்லா மதனி மதனி உததி மந்தன யத்னலப்யா. உம்மாலே சமுத்திர மதனம் பண்ணி ரொம்ப பரிசிரமப்பட்டு அடைய தகுந்தவளாக இருந்திருக்கவள்னாக்க, அவ்வளவு பரிசிரமப்பட்டு அடைய வேண்டியதுன்னா அந்த வஸ்துவனுடைய விசேஷத்தை யோசனை பண்ணி பாருங்க ஒன்னு அர்த்தம். எண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சொன்ன கண்ட விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்டயம் பெருமானே. விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம் பெருமானே. இது அமிர்தம் அதுதான் எல்லாரும் வசத்தையும் நினைச்சிட்டு இருக்கா, அது கோது. உண்மையிலேயே ரசமானது எது அப்படின்னு கேட்டா பிராட்டி தானா. அப்போ அந்த பிராட்டியை பெறுவதற்காகவே பெருமாள் சமுத்திர மசனம் பண்ணின. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சிறப்பை பெற்றவள் பிராட்டி. யாவை ஸ்வயாப்யுததி மந்தனயத்னலப்யா யாந்தர்ஹிதேதி ஜகதுன்மதனோத்யதோ பூஹு. யா அந்தர்ஹிதேதி, காணாத போயிடுறா பிராட்டி. இந்த காணாத போயிட்ட உடனே மறைஞ்சுட்டா அப்படின்ன உடனே பெருமாளுக்கு வரக்கு ஒரு கோபம் இருந்துருக்க, அது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியலையா. அப்படிப்பட்ட ஒரு கோபம் வருதான். பன்னகம் ஜகத் சமஸ்தம் பரிவர்த்தயாம்யஹம். சதேவ கந்தர்வ மனுஷ்ய பன்னகம் ஜகத் சமஸ்தம் பரிவர்த்தயாம்யஹம். இந்த பிராட்டி எங்க இருக்கான்னு தெரியாத போயிட்டுனாக்க, பிராட்டி எங்க இருக்கான்றத நீங்க எல்லாம் சொல்லாது போயிட்டங்கன்னாக்கா, நான் லோகம் மொத்தத்தையும் அப்படியே கவுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த பிராட்டிக்காக கிணவனா பண்றதுக்கு சித்தமாக இருந்துட்டு இருக்க. இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்றது இல்லாத இரவணம் பண்றதுக்காக சொல்லி சொல்ற. சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம்யாம் து பிளவங்கமாகனு சொல்லி சொல்ற. இந்த பிராட்டியை அடைவதற்காக சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ற. சரணாகதி பண்ணச்சே சமுத்திரராஜன் வரல, கோபம் வந்துடுறது பெருமாளுக்கு. சாபமானங்க சௌமித்ர லக்ஷ்மணா
அந்த வில்ல கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றேன். எதுக்காக அப்படின்னா, சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக, நான் சமுத்திரத்தை சோஷணம் பண்ணிட ஒரே சமயத்துல தண்ணியே இல்லாத வத்தடிச்சுடுறேன். இந்த குரங்குகள் மொத்தம் நடந்தே போட்டோம் லங்கைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ அந்த பிராட்டியை பெறுவதற்காக, பிராட்டி காணாமல் போயிட்டா அப்படின்றதுக்காக பெருமாள் எதவனா பண்றதுக்கு சித்தமாக இருந்திருக்கு, எதுக்கும் துணிஞ்சவராக ஆயிட்டேன்றதான் சொல்லி சொல்ற. யா அந்தர்ஹிதே, எந்த ஒரு பிராட்டியானவள் அந்தர்ஹிதா மறைஞ்சிட்ட, ராவணா பகிர்த்தான்னு சொல்லல, ராவணனாலே அபகிருத்தாள், அபகிருத்தை ராவணனாலே தூக்கிட்டு போகப்பட்டவளாக ஆயிட்டான்ற வார்த்தையை சொல்லாத அந்தர்ஹிதேன்னு சொல்லி பிராட்டி சொல்றது, இதுவும் பிராட்டி தன்னுடைய இயலாமையினால ராவணன் தன்னை தூக்கி போகும்படியாக ஒரு நிலை ஏற்பட்டது என்பது கிடையாது. பெருமாளும் தன் பிராட்டியும் தன்னுடைய சங்கல்பத்தினால அந்த ராவணனுடைய சிறைக்கு அவ போனான் என்று சொல்லி சொல்றாரு. ராமாயணத்துல சிறை இருந்தவள் அந்த பிராட்டி ராவணனுடைய அந்தப்புறத்திலையும் அசோகவனத்திலையும் சிறை இருந்தவளுடைய ஏற்றத்தை ராமாயணம் சொல்றது என்று சொல்லி சொல்றது. ஏன் அப்படின்னா, ராவணனுடைய அந்தப்புறத்துல தேவதா ஸ்திரீகள் வருண கன்னியகைகள் இப்படி எத்தனை எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பதிவிரத்தகள்லாம் அந்த அந்தப்புறத்துல ராவணனாலே சிறை பிடிக்கப்பட்டு அங்கே இருந்திருக்காளாம். அத்தனை பேருக்கு இருக்கிறத பார்த்த உடனே பிராட்டிக்கு மனசு கேட்கலையா, ஒரு அம்மாக்கு குழந்தை கணத்துள்ள விழுந்துட்டுனாக்க அந்த கணத்துள்ள விழுந்த குழந்தைய தூக்கணும், அம்மா தனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா, தான் கீழே விழுந்தாக்க அந்த கணத்துள்ள விழுந்தா தானும் சேர்ந்து போயிடுமோ அப்படின்றதெல்லாம் அம்மா பார்க்க மாட்டாளாம். அந்த குழந்தை கணத்துல விழுந்துருச்சுன்னா தானும் துப்பி துப்பின்னு குதிச்சு அந்த குழந்தைய ரட்சணம் பண்றதுக்கு தான் பார்ப்பா, எப்படியான ஒரு பிரகாரத்துல அந்த குழந்தைய ரட்சணம் பண்ணிடலான்ற ஒரு தைரியத்தோட தான் பண்ணுவா. அந்த மாதிரி பெரிய பிராட்டியா மகாலட்சுமியும் தன்னுடைய குழந்தைகளாக இருக்கிற இத்தனை பதிவிரதா ஸ்திரீகளும் அந்த இத்தனை பதிவிரதா ஸ்திரீகளையும் ரட்சணம் பண்ணுவதற்காக அவ விழுந்த பாழும் கணத்துல தானும் விழுந்து ரட்சணம் பண்றா என்று ஒரு அனுபவத்தை சொல்வதும் உண்டு. இதுல இன்னொரு விசேஷம், ராவணன் சொல்லச்சு புள்ளின்வாய் கீழ்ந்தானை பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை வாடி போய் என்று சொல்ற. பொல்லாவரக்கன் என்று ராவணன் சொன்னதைக்கு அரக்கன் எல்லாருமே பொல்லாதவர்கள் தான். யார் அரக்க குணம் அந்த ரட்சத்தனம் இருக்கிறவன், யார் நல்லவளா இருக்க போறேன், எல்லாரும் துட்டாளதான் இருக்க போறான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானே கேட்டுமே பாடி போய் அப்படின்னா ராவணன் பண்ண ஒரு பெரிய தப்பு பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சது, அதனால அவன் பொல்லாவரக்கன். கரதோஷன் எல்லாம் கூட ராட்சசன் தான், கரதோஷன வதம்லாம் கூட பண்ண பெருமாள் இருந்தாலும் மகர்ஷிகளுக்கு சிரமம் கொடுத்தான்றதுக்காக கரதோஷன வதம் பண்ணார் பெருமாள். ஆனா ராவண வதம் பண்ணது எதுக்காக அப்படின்னா, அவன் பொல்லாவரக்கன், அவன் பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சதுனால அவன் பொல்லாதவன். பதிவிரதா ஸ்திரீகளுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினவன், அதனால அவன் பொல்லாவரக்கன் என்று சொல்லப்படுகிறது.
கொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை என்று சொல்றது. ராணவதம் பண்ணச்சே அவருடைய சிரஸ பெருமாள் அறுத்து தள்ளுறேன், தள்ளினா மறுபடியும் 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 முளைக்கிறது. அது அத்தனை வாட்டி, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, 100 தடவை அந்த தலை முளைக்கிறது. அத்தனை வாட்டியும் பெருமாள் அந்த சிரச கிள்ளி கிளையிற. ஏன் அப்பவே தான், அப்புறம்தான் மாதல சொல்றான், நீ திருமார்பல் அவன் ராவணனுடைய மார்பல் அடியும், மறுபடியும் இந்த தலையெல்லாம் வெளில வராது, கலைஞ மறுபடியும் முளைக்காதுன்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறமா மார்பல் அடிக்கிறேன், ராவணன் இறந்து விடுகிறான் என்று ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல வருது. முதல்லயே தெரியாதா பெருமாளுக்கு, முதல்லயே அவனுடைய ராவனுடைய ராவணனுடைய மார்பல் அடிச்சிருந்தாக்க அப்பயே கீழே விழுந்திருப்பான், அப்பவே அந்த ராவண வதம் சம்பவிச்சுட்டு இருக்குமே. அப்படி பண்ணாமல் எத்தனை முறை தலையை கொய்ததற்கு காரணம் என்ன என்று கேட்ட, அதுக்கு வியாக்கியானத்துல ஆச்சரியமான ஒரு சமாதானம் சொல்லியிருக்க. சில சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க, இரட்டை ஆயுள் தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை என்றெல்லாம் அந்த தண்டனையினுடைய பிரகாரத்தை சொல்லுவான். ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு காரியம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனைன்னு, ஒரு ஆயுள் தண்டனைனா 15 வருஷம் இருக்கிறது, ஆயுள் தண்டனையா இருந்ததுனாக்கா 2 15 வருஷம் 30 வருஷம் அவன் ஜெயில இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்னா, தூக்கு தண்டனைன்றது தூக்கு போட்டு பிராணனை மாய்ப்பது. ஒரு முறை தூக்கு போட்டாலே போறோம், பிராணம் போயிட போறது. ரெண்டாவது வாட்டி போய் அவனை தூக்கு தண்டனை கொடுத்து என்ன பண்றது, அது வியர்த்தம் தானே. என்னத்துக்கு வசப்ப ரெட்டை தூக்கு தண்டனைன்னு சொல்றது அப்படின்னா, அவன் பண்ணின அவ்வளவு பெரிய தப்பு, அதுக்கு எத்தனை தூக்கு தண்டனை வேணா கொடுக்கலாமா, அதுக்கு வசப்ப ரெட்டை தூக்கு தண்டனைன்னு கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு நீதியியல்ல இது ஒரு விவகாரம் இருக்கு. அந்த மாதிரி ராவணனுக்கு 100 தூக்கு தண்டனை மாதிரி அவனை சிரச கிள்ளுவது சேதனம் பண்றதுன்றது இருக்க, அத்தனை பதிவர்த்த ஸ்திரீகள் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால அவ்வளவு பண்ற என்று வியாக்கியானம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி பிராட்டிக்காக பெருமாள் அவளை காணாத போயிட்டாங்கன்னு உடனே எதுவானா பண்றதுக்கு சித்தமாக இருந்தேதான். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, யாம் அந்த யாச பிரதிக்ஷணம் அபூர்வரசானுபந்தைஹ பாவைஹ பவந்தம் அபிநந்தயதே சதைவ. யாச அந்த மகாலட்சுமி தான் பிரதிக்ஷணம் அபூர்வரசானுபந்தைஹ, க்ஷணை க்ஷணை ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அபூர்வரசானுபந்தைஹி ஒரு புதுசு புதுசா ஏற்படுற ஒரு ரசத்தோட கூட அத ஒரு அற்புதமான ரசத்தை கொடுக்குற. அந்த பிராட்டி பக்கத்துல இருந்தாங்கன்னாக்க எப்பவும் இவர் இருக்கிறவர் தானேங்கிற ஒரு எண்ணம் இருக்காதான் பெருமாளுக்கு. அந்த ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு புதுசு புதுசா ஏற்படுற மாதிரி இருக்குன்னு இருக்கான். அபூர்வ நானாசபாவிருத்த விதக்தலீலயாம் க்ஷணானுவக்ஷேப்ரபராதிகாலயாம் ப்ரஹர்ஷயந்தம் மகிஷீ மகாபுஜம். பரார்த்த காலம் அப்படின்றது இருக்க, இந்த காலத்திலேயே அந்தஸ்த பரார்த்தன்னு கடைசியாக சொல்ற ஒரு காலம், காலத்தினுடைய ஒரு அளவுல வச்சு க்ஷணம்ன்றது முதல்ல சொல்றது ஒரு க்ஷணம்ன்றது. அந்த க்ஷணம் அதுக்கப்புறமா நாழி
முகூர்த்தம், அப்புறம் அகசு, ராத்திரி, தினம், பக்ஷம், மாசம், ரிதுக்கள், சம்வத்சரம், இப்படி எல்லாம் காலத்தினுடைய ஒரு அளவு சொல்றது. அதுல பராந்த காலம்ன்றது எத்தனையோ ஆயிரம் வருஷ காலம். அது அந்த பிராட்டியோட எத்தனையோ ஆயிரம் வருஷ காலம் இருந்தாலும் கூட அந்த க்ஷணத்திலையும் ஒரு ஏகதேசம். ஒரு க்ஷணம்ன்றது கண்ணை இமைக்கிற நாடி, இந்த கண்ணை இமைச்சு மூடி திறக்கிற நாடி இருந்திருக்கே, அது ஒரு க்ஷணம்னு சொல்லி சொல்றது. அந்த க்ஷணத்துல ஒரு ஏகதேசம் மாதிரி அவ்வளவு நாளையும் போயிடுறோம். அப்படி ஒரு க்ஷணே பெருமாளுக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்துறவளாக இருந்திருக்கிறவள் அந்த பிராட்டி. அப்படி இருக்கிறவங்க அந்தரகிதையாக ஆயிட்டாள்னாக்கா, காணாத போயிட்டாள்னாக்கா பெருமாள் போச்சுக்க மாட்டேரா? பெருமாள் எதுவானா பண்ணுவார் இல்லையோ, அவருடைய கோபம் எப்படி இருக்கும்ன்றதும் பாத்துக்கலாம், அந்த ரிவர்ஸ்ல பார்க்கணும். அப்படி இருக்கிறவள் காணாத போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துருக்கான்னு தெரிஞ்சிருந்தாக்க அவளை அடையறதுக்கு என்ன பாடுவானா படுறதுக்கு அவர் சித்தமாக இருந்திருக்க. ஆகையால அந்த பிராட்டி பெருமாளுக்கு ஒவ்வொரு க்ஷணத்திலையும் சந்தோஷப்படுத்துபவளாக இருந்திருக்கிறவன் இன்பரும் இவ்விளையாட்டுடையான் என்பதாக சொல்றது. அபூர்வவத் விஸ்மயம் அவதானயாம் குணேன ரூபேன விலாச சேட்டீதைஹி சதா தவிங்கோச்சிதையா தவஸ்ரீயாம். எல்லா சமயத்திலையும் அபூர்வவத் விஸ்மயம் அவதானயாம், இத்தனை நாள் அனுபவிக்காத மாதிரி புதுசா இப்பதான் பிராட்டிய பாக்குற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறது, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுறது. போய் இப்படி அப்படி அப்படியான்னு நிச்சயம்தான் பார்த்திருக்கோம். அந்த பிரீத்தி கணக்கு இருந்துடுச்சுனாக்க அந்த பரஸ்பரம் பிரீத்தி இருக்கணும். ஒத்தரிடத்துல மாத்திரம் பிரீத்தி ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. அந்த பரஸ்பரம் பிரீத்தி இருந்ததுன்னாக்க அப்போ அவ இவாளுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவான். அதுலயும் பெரிய பிராட்டியா பெருமாளுக்கு ஒவ்வொரு க்ஷணத்திலையும் புதுசு புதுசா இத்தனை நாள் அனுபவிக்காத, நேற்று பார்த்த மகாலட்சுமி தானே, இத்த கொஞ்ச நாள் முன்ன பேசிருந்த மகாலட்சுமி தானே அப்படின்னு நினைக்காத ஒரு புதுசா வந்திருக்க மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறவர். அபூர்வம் விஸ்மய மாததானயா எதனால குணேன ரூபேன விலாச சேர்த்தி. அந்த பிராட்டியினுடைய குணத்தினால ரூபத்தினால அவளுடைய அழகு அப்படியே ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் அப்படியே அழகு பெட்டகமாக அப்படியே மிளிர்கிறாளாம் பிராட்டி. குணேன ரூபேன விலாசம், அந்த அடல் நட அழகு, அவளுடைய வார்த்தை, பேசுறது, கொஞ்சறது, சிரிக்கிறது, இப்படி எல்லாமே சேர்ந்து சேஷ்மிதை அந்த செயல்களினாலையும் சதா தவைபூஷிதையா ஸ்ரீயா உனக்கே ஏற்பட்டவளாக இருந்திருக்கிற அந்த பெரிய பிராட்டி அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறன்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷய விசேஷம் இல்லையோ. யாச்ச பிரதிக்ஷணம் அபூர்வ ரசானுபந்தைஹி பாவைஹி பவந்தம் அபிநந்தயதே சதைவ. உண்மை எல்லா சமயத்திலையும் முகப்பிக்கின்றாள் அந்த அந்த பிராட்டிக்கு நாம் பரிசோதனை பண்ணணும். அந்த பெருமாளுமாக பிராட்டியுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் என்று ஆழ்வான் பிரார்த்திக்கின்ற இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இன்னிலிருந்தே நவராத்திரி ஆரம்பம். எல்லா இடத்துலயும் ஒன்பது நாள் அப்படின்னா பத்து நாள் பதினோரு நாள் கூட நவராத்திரி இந்த இடத்துல. ஆகையால அந்த பெருமாளும் தாயாரும் இன்னைக்கு சேர்ந்தாள்னா அம்மாவாசை இன்னைக்கு சேர்ந்தாள்னாக்க மகானுபுரி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம்தான் விஜயதசமி. இன்னைக்குதான் தாயார் தாயார் சன்னதி கேளுது, பெருமாள் பெருமாள் சன்னதி கேளுது. அப்போ இந்த பத்து நாளும் பெருமாளும் தாயாரும் பிரிவில்லாம சேர்ந்தே இருக்கிறது அந்த திவ்ய தம்பதிகளுடைய ஒரு கட்டாட்சம். அதுதான் ரொம்ப ரொம்ப
விசேஷமானது. அந்த கடாட்சத்தை இங்க இவர் எப்படி பிரார்த்தனை பண்றாரோ, பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கைங்கரியம் பண்ணி அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரோ, அந்த ரீதியில தாயாருடைய கட்டாட்சமும் பெருமாளுடைய கட்டாட்சமும் சேர்ந்து திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சமாக நமக்கு ஏற்பட்டு நமக்கு சகல க்ஷேமங்களையும் ஏற்படுத்தணும். நம்மளும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு உகந்த கைங்கரியங்களை பண்ணும்படியான பாக்கியத்தை பெற வேண்டும் பிரார்த்தித்துட்டு விடைபெறுகிறேன். அபிநந்தயதே சதைவ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.